மாட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? ஐயோ, நீங்க செஞ்ச நல்ல காரியம்மா, ஐயா உயிரை காப்பாத்திருக்கு. வீட்டுல விழவேண்டி இடி மாட்டுக்குட்டையில விழுந்திருக்கு. ஐயா, இடி விழுந்த வீட்டுக்கு கெட்ட சகனம்னு சொல்லுவாங்க, உடனே பரிகாரத்தை பண்ணுங்க, அதுதான் நல்லதுங்க. ஐயா பாருங்க, உள்ள மாதிரி வளர்த்தையா, எங்களுக்கா இப்படி ஆகணும்? இந்த இடம் 1000 வருஷத்துக்கு பழமையான இடம்னு எந்த ஆதாரத்து அடிப்படையில் சொல்றீங்க? இங்க கிடைச்சிருக்கிற நடராஜர் சிலை, கல்வெட்டுகள்ல எழுதியிருக்கிற கிரந்த எழுத்துக்கள், இதையெல்லாம் வச்சுதான் நாங்க 7ஆம் நூற்றாண்டு முடிவு பண்ணோம். சார், இந்த ஆய்வுல வேற என்ன உலகங்கள்லாம் கிடைச்சிருக்கு? தங்கம், வைரம், வைடூரியம், இது மட்டும் இல்லாம நம்ம சாதாரணமா உபயோகப்படுத்துற எல்லா உலகங்களையும் பல்லவர்கள் உபயோகப்படுத்தியிருக்காங்க. சார், நந்திவர்மன் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் ஏதாச்சும் கிடைச்சிருக்கா? இங்க கிடைச்சிருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே நந்திவர்மன் வாழ்ந்தாங்கிறதுக்கான ஆதாரங்கள். அகழ்வாராய்ச்சியோட அடுத்த கட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா? அனுமந்தபுரம் கல்வெட்டுகளை வச்சுதான் இந்த ஆராய்ச்சியை நாங்க ஆரம்பிச்சோம். அடுத்ததா நந்திவர்மனுடைய ஆட்சி காலம் மற்றும் பயணம், அடுத்த கட்ட ஆராய்ச்சி அதுவா தான் இருக்கும். தேங்க்ஸ் சார். இந்த ஆராய்ச்சி மூலமா பல்லவர்களோட கலாச்சாரம், மொழி, பண்பாடு பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா? கட்டாயமா தெரிஞ்சுக்க முடியும். தெரியுமா, நான் ஆடு மேய்க்க மலை பக்கமா போனப்போ ஒரு பெரிய சாமி சிலைய பார்த்தேன். அங்க போய் பார்த்தாதான் தெரியும் கிடைச்சது எந்த சாமின்னு சொல்லிட்டு. இவனுங்களை ஏற்கனவே ஊருக்குள்ளே வர விட்டுற கூடாது. இவனுங்க வந்ததுல இருந்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கு. ஹலோ, சொல்லுங்க சார். சார், நான் செஞ்சி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ குரு பேசுறேன். ஆ, சொல்லுங்க சார். இன்பாவோட டெத்தை பத்தி கொஞ்சம் பிரீஃப் பண்ண முடியுமா சார்? சார், அந்த கொலையில வெப்பன் ஏதோ யூஸ் பண்ணிருக்காங்க சார். பட் அது என்ன வெப்பன் தெரியல சார். ஹியூமன் ஃபோர்ஸ் மாதிரியும் தெரியல சார். மைக்ரோ செகண்ட்ல உடம்பும் கையும் கட் ஆயிருக்கு சார். வழக்கமா பயன்படுத்துற ஆயுதம் மாதிரியும் தெரியல. என்ன மாதிரியான மெட்டல்னும் தெரியல. பாடியில கைரேகையே இல்ல. திஸ் இஸ் சம்திங் டிஃபரண்ட். ஓகே, தேங்க் யூ. ராஜ்குமார் சார், சொல்லுங்க சார். இன்பாவோட கேஸ் ஃபைலுங்க. அந்த கேஸ் க்ளோஸ் பண்ணியாச்சுங்க சார். க்ளோஸ் பண்ணியாச்சா? ஏன்? எனக்கு அந்த கேஸ் பத்தி தெரியாது சார். இன்ஸ்பெக்டர் தான் தெரியும். சார், 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 இன்பாவோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். இந்த கொலையை ஒரு மிஸ்டரின்னு சொல்றாங்க. குருவர்மன், இந்த கேஸ் சம்பந்தமா நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். இன்பாவோட கேஸ ஆக்சிடென்ட்னு முடிச்சிருங்க. மற்ற விஷயத்த நம்ம ரைட்டர் ஃபாலோ பண்ணிக்குவார் சார். அது எப்படி சார்? இது ஒரு கொலை நல்லா தெரியுது, இதோட மோட்டிவ் தெரியலனா இதுக்கப்புறம் பல பேர் போவோம் சார். இது மாதிரி மேலிடத்துல இருந்து ப்ரெஷர், ப்ரொடக்ஷன் கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வேலை. அந்த ஊர் மக்களே பேய் அடிச்சிச்சு, பிசாசு அடிச்சிச்சுன்னு சொல்றாங்க. நமக்கு எதுக்கு தலைவலி? இந்த கேஸை இத்தோட விட்டுருங்க சார். இல்ல சார், கொஞ்சம் குருவர்மன், சிட் டவுன். எனக்கெல்லாம் நீங்க கிளாஸ் எடுக்காதீங்க, உட்காருங்க. சார், அந்த கொலையில வெப்பன் ஏதோ யூஸ் பண்ணிருக்காங்க சார். ஹியூமன் ஃபோர்ஸ் மாதிரியும் தெரியல சார். மைக்ரோ செகண்ட்ல உடம்பும் கையும் கட் ஆயிருக்கு சார். பாடியில கைரேகையே இல்ல. திஸ் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். ஹாய். ஹாய், என்னது இது? எங்க ரிசர்ச்சோட ரெஃபரன்ஸ். பார்க்கலாமா? ம், இதோ கோயில்னு சொன்னீங்க. இதுல மர்டர் பண்ற வெப்பன் டிராயிங்ஸ்லாம் இருக்கு. சொல்றேன், இந்த கோயில் பத்தின வரலாறு என்னன்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நந்திவர்மனுங்கிற ராஜா பல்லவ சாம்ராஜ்யத்தோட ஒரு பகுதியான செஞ்சிய ஆண்டாரு. இதுதான் அந்த அரூபவாள்.
அப்படின்னா நாங்க ஆய்வு பண்ண வரைக்கும் அந்த அரூப வாள் கண்ணுக்கு தெரியாத பிறை மாதிரி கூர் முனை கொண்ட கத்தியா இருந்திருக்கு. அந்த கத்தியோட கைப்பிடி மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த கல்வெட்டில் என்ன இருக்குன்னா, 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த பெரிய மகான் ஒருத்தர் இந்த வாளை நந்திவர்மனுக்கு பரிசா கொடுத்திருக்காரு. இந்த வாள் ஒரு பெரிய பாறைய கூட ஈஸியா ஸ்லைஸ் பண்ணிடும். சரி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த அரூப வாள் இப்ப இருக்க சான்ஸ் இருக்கா? இருக்கலாம். இப்ப சில கத்திகள் கிடைச்சிருக்கு, ஆனா அது நந்திவர்மன் பயன்படுத்தின கத்தி இல்ல. முதலும் அவனே, முடிவும் அவனே, இடையும் அவனே, விடையும் சிவனே. தேடு, தேடி ஓடு, உன் கேள்விக்கான பதில் இங்கேயேதான் இருக்கு. உங்க வீராபகின்னு எத்தனை உயிர் பலி கொடுக்க போறோம்னு தெரியல. வெளியில எந்த ஊர் போனாலும் எந்த கோயில் பாலடைஞ்சிருந்தாலும் அவரே முதலா வந்து அந்த கோயில நல்லபடியா கட்டி கொடுப்பாரு. சரி, கிளம்பு. வரேன் சார். தர்மராஜ் இல்லையா? திண்டிவனம் வரைக்கும் போயிருக்காரு. குடிக்க தண்ணி கொண்டு வாங்க. இருங்கய்யா. தர்மராஜ் வீட்டில் நீங்கள் பார்த்ததா சொன்ன சிலையோட டீட்டெயில்ஸ் இதுதான். இங்கே 5000 ரூபா கொடுத்தாலே 5 கோடி ரூபா சிலையை எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கேன். இங்கெல்லாம் எவனுக்குமே இந்த சிலையில பற்றின எந்த அறிவுமே கிடையாது குரு. எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம கிட்ட இவ்வளோ டீட்டெயில்ஸ் அண்ட் டேட்டா பேஸ் இருக்குல்ல சார், இதை வச்சு நம்ம ஏன் காணாம போன சிலைகளை கண்டுபிடிக்க முடியாது? போன வாரம் நம்ம இங்க பார்த்த சிலைய அடுத்த வாரம் அமெரிக்கன் மியூசியத்துல இருக்கு. நம்ம கிட்ட ஆதாரங்கள் இருந்துமே அந்த சிலைகளை நம்மளால மீட்க முடியல. லிஸ்ட்ல வந்த கோயில்கள் இவ்வளவுனா லிஸ்ட்ல வராத கோயில்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதோட நிலைமைகள் என்னன்னே தெரியல குரு. எங்க ஊர் கோயில் கட்டுறதுக்கு ஏதோ எங்களால முடிஞ்சது ஐயா. ஐயா, இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். இதை கட்டுறதுக்கு நான் தான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன். இதெல்லாம் ஒண்ணு வேணாங்க ஐயா. சரிங்க, ரொம்ப நன்றி. வரேன். Thank you.
செங்கல்பட்டு கோயில் சொல்ல ரெடி ஆயிடுச்சா? இன்னும் ரெண்டு நாள் ரெடி ஆயிருமியா? சீக்கிரமா ரெடி பண்ணுங்க, லேட் பண்ணிடாதீங்க. பண்ணிடுறேன், முடிஞ்சது சொல்றேன். ஹலோ. ஹலோ சார், சொல்லுங்க. தெர்மலஜி ஃபேக்டரியோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு மெயில் பண்ணியாச்சு சார். ஓகே. சரி, நீ சொல்ற இந்த வரலாறு யாருக்கெல்லாம் தெரியும்? எங்களோட டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இந்த ஊர்ல யாருக்காவது தெரியுமா? இந்த ஊர்லயே வழி வழியா வாழறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. Thank you.